வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜே ரம்யா கலைவாணி பேசுகிறேன். சூழல் காப்போம் சீரீஸோட 10th எபிசோடில் இருக்கும். முதல்ல எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தீபாவளினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ஸ்வீட்ஸும் பட்டாசும் தாங்க. இந்த தீபாவளி ஸ்பெஷல் எபிசோடில் நம்ம வெடிக்கிற கிராக்கர்ஸில் இருந்து வர பொல்யூஷனை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம தீபாவளியை எக்கோ ஃப்ரெண்ட்லியாக செலிப்ரேட் பண்ண நம்ம கவர்மெண்ட் பசுமை பட்டாசை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பசுமை பட்டாசில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த பட்டாசை வெடிக்கிறதுனால 30% அளவுக்கு பொல்யூஷனும் கம்மியாகுது. பொல்யூஷன் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸான அலுமினியம், பேரியம், பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் கார்பன், இது எல்லாமே பசுமை பட்டாசில் இல்லை. இந்த பசுமை பட்டாசு உருவாகிறதுக்கு காரணம் என்ன, அப்படி அந்த பாரம்பரிய பட்டாசில் வெடிக்கிறதுனால என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தீபாவளி சமயத்தில் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கிறது காற்று மாசுபாடு தான். 40% அளவு காற்று மாசுபாடு மட்டுமே அதிகமாகுது. இதனால் கார்பன் மொனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன்ஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற நச்சுத்தன்மை உடையது எல்லாம் காற்றில் அதிகமாகுது. இந்த காற்றை சுவாசிக்கிறப்போ நிறைய சுவாச கோளாறு, கண் சம்பந்தமான நோய்கள் மற்றும் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. இந்த பாரம்பரிய பட்டாசுக்கு மாற்றாக வந்த பசுமை பட்டாசில் நச்சுத்தன்மை உடைய பொருட்கள் கம்மியாக இருக்கிறனால காற்றில் அதோட அளவு கம்மியாகுது. பொல்யூஷனோட அளவும் 30% அளவுக்கு குறையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாசு வெடித்ததுக்கப்புறம் சாம்பலும் வராது. சரி, இப்போ நம்ம வாங்குகிற பசுமை பட்டாசு சரியானதா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிற பசுமை பட்டாசில் க்ரீன் லோகோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட்னு சொல்லக்கூடிய QR கோடும் அதில் இருக்கும். பாரம்பரிய பட்டாசுக்கு பதிலாக பசுமை பட்டாசு வெடிக்கிறப்போ சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற மாசுபாட்டை கம்மி பண்ணுது. இதே மாதிரி இன்னொரு வகையான பட்டாசு சுற்றுச்சூழலுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துது. அதுதான் சீட் கிராக்கர்ஸ், அதாவது விதை பட்டாசு. இந்த சீட் கிராக்கர்ஸை வெடித்தா நமக்கு சத்தமோ வெளிச்சமோ தராது, ஆனால் அது பூ, பழம், காய்கறின்னு எல்லாமே தருது. கற்பனை பண்ணி பாருங்கள், ராக்கெட்லேருந்து ஒரு செவ்வந்தி பூவும், சங்கு சக்கரத்திலிருந்து ஒரு வெங்காய செடியும், பிஜிலி வெடியிலிருந்து ஒரு துளசி செடியும் வந்தால் எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கா? உண்மைதாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் வர நவம்பர் 30 வரைக்கும் நிறைய இடங்களில் பட்டாசு வெடிக்க தடை விதிச்சிருக்கிற இந்த நேரத்தில் இந்த சீட் கிராக்கர்ஸை வெடிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இந்த சீட் கிராக்கர்ஸ் வெளியில் பார்க்க சாதாரணமான பட்டாசு மாதிரி இருந்தாலும் இந்த பட்டாசு வெடிக்காது. இந்த பட்டாசுக்குள்ள விதைப்பந்து இருக்கும். அந்த விதைப்பந்தை சுற்றி இருக்கிற பேப்பர் கூட மறுசுழற்சி செய்யப்பட்ட பேப்பரில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த சீட் கிராக்கர்ஸில் ஃபீனிக்ஸ் சக்கரான்னு ஒரு வெடி இருக்குது. அதை பற்ற வச்சதும் அதில் இருந்து வர சாம்பலில் பொட்டாசியம் சத்து இருக்கும். அந்த சாம்பலை அப்படியே மண்ணில் பொதிச்சு வச்சுட்டு எப்பையும் போல் தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் ஃபீனிக்ஸ் பறவை எப்படி ஆஷஸ்லேருந்து வருமோ அதே மாதிரி இந்த ஃபீனிக்ஸ் சக்கரமோட ஆஷஸில் இருந்து வெங்காய செடி முளைச்சி வரும். இந்த மாதிரி பட்டாசை வைக்கிறப்போ பட்டாசு வச்ச மாதிரியும் இருக்கும், ஒரு செடி வளர்த்த மாதிரியும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரியான பசுமை பட்டாசையோ இல்லை சீட் கிராக்கர்ஸையோ வாங்கி இந்த தீபாவளிக்கு வெடிங்க. விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். அண்டில் தென், டட்டா அண்ட் பபாய்.